இர்ஃபானோட ஃபர்ஸ்ட் நைட் வீடியோவே கூட எடுத்து போட்டாலும் போட்டுருவாப்ல, எப்படியும் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருப்பாப்ல. அது இர்ஃபான் பொறுத்த வரைக்கும் வியூஸ் வேணும்னா எதை வேணாலும் பண்ணிடுவார் அப்படின்ற மன தோணுது. ஏன்னா நான் ஃபியூச்சர்ல அவர் ஜெண்டர் ரிவீல் பண்ணார்ல, அதுவே பெரிய தப்பு, அது பண்ணக்கூடாது. கேட்டால் என்ன சொல்றாங்க, இவங்களே ஒப்பேத்திக்கிறாங்க, யார் திமுகவே ஒப்பேத்திக்குது. நீங்க பார்த்தா நெஞ்சுக்கு நீதி படத்துக்கு உதயநிதிக்கு ப்ரமோஷன் போனாப்ல, இதே நம்ம டிடிஎஃப் வாசன் பண்ணியிருந்தார் அப்படின்னாக்கா லைசன்ஸ் முடக்கியிருப்பாங்க 10 வருஷத்துக்கு. அவர் தலைப்பு நாங்கள் விளக்கம் கேட்டுருக்கோம், இதே விளக்கம் கேட்பீங்களா, விளக்கம் என்னங்களா, நீங்க என்ன பண்ணணும், முதல்ல உதயநிதியை தெரியாத ஒருத்தரை வந்து நீங்க பிடிச்சி வெளியே எழுதிங்க. உதயநிதியை தெரியும்னு இர்ஃபான்ன்ற இத்தனை பேர் சமூக வலைதளத்தில் போட்டு மனைவிக்கு பிரசவம் பார்த்து குழந்தை இறந்து போச்சு. அதுக்கு ராணிபேட் கலெக்டர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இமீடியட்டா அவருக்கு தண்டனை கொடுக்கணும், கைது பண்ணாங்க, அவர் மேல வந்து கேஸ் போட்டு எல்லாமே பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து தப்பான ஒரு உதாரணமா மக்களுக்கு போயிடக்கூடாதுன்னு சொன்னவங்க ஏன் இவ்வளவு நாள் இர்ஃபானை விட்டு வச்சிருக்காங்க. முதல்ல அவர் ஜெண்டர் ரிவீல் பண்ணார்ல, அதுவே பெரிய தப்பு, அது பண்ணக்கூடாது. கேட்டா என்ன சொல்றாங்க, இவங்களே ஒப்பேத்திக்கிறாங்க, யார் திமுகவே ஒப்பேத்திக்குது. என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவர் போய் துபாயில தான் பண்ணிட்டு வந்தாரு, இங்க பண்ணல, இங்க பண்றது சட்டப்படி தப்பு. இப்ப இர்ஃபான் வந்து இந்திய குடிமகனா இல்ல துபாய் சிட்டிசனா, அவர் நான் கேட்கிற ஒரே கேள்வி, இந்த குடிமகன்னா இங்க இருக்க ரூல்ஸ் அவருக்கு பொருந்தும், இங்க ரிவீல் பண்ணக்கூடாது. அப்ப நாளைக்கு இன்னும் எனக்கு ஒரு குழந்தை நான் போய் அங்க போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தா ஒத்துப்பீங்களா நீங்க, நான் என்ன கேக்குறேன். அது எப்படின்னா, இப்போ வந்து அவருக்கு நல்லாவே நமக்கு பச்சையா தெரியும். நீங்க பார்த்தா நெஞ்சுக்கு நீதி படத்துக்கு உதயநிதிக்கு ப்ரமோஷன் போனாப்ல, அடுத்து இது எம்பி எலெக்ஷன் அப்போ கனிமொழி அம்மாக்கு வந்து அவர் தான் வந்து அட்வர்டைஸ் பண்ணி கொடுத்தாப்ல, இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த மேல இருக்க ஆட்களுக்கு ஃபுல்லாவே அவர் சப்போர்ட்டா இருக்கிறதுனால எல்லாமே என்ன ஆகுதுன்னா, எதை வேணா பண்ணலாம், எவனும் நம்மளை கேட்க மாட்டான் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து. நீங்க ஆரம்பத்துல இருந்தே பாருங்க, அவரோட முதல்ல ஒரு கார் விபத்து ஒண்ணு பண்ணாரு. அந்த கார் விபத்து பண்ணும்போது இதே வேற ஒருத்தர் பண்ணியிருந்தா அவனை தூக்கிட்டு போய் வச்சு உருவரும் உரிக்கிறது, இதெல்லாம் வேற விஷயம், அவன் மேலே கேஸை போட்டு உண்டிலன்னு பண்ணியிருப்பீங்க. இர்ஃபான் ஒன்று, அது என்ன நடந்துச்சுன்னு கூட நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாதாம, அவர் ஓட்டினாரா, அவருக்கு ரிலேட்டிவ் ஓட்டினாரா, அவர் என்ன ஃபைன் கட்டினாரா, இல்லை அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணார், எதுவுமே தெரியாது. இர்ஃபான்றதால வெளில வந்துட்டாப்ல, சரி ஓகே விட்டு போங்க. அடுத்து ஒரு பைக் ஒன்று ஓட்டினாப்ல, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஹெல்மெட்டே போடாமல் வேகமாக கிராஷ் டிரைவ் பண்ணாப்ல, அது வந்து திருப்பி சமூக வலைதளத்தில் பயங்கரமாக ஃபயராக போச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுறாருன்னும் போது அவரை கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்துச்சு கவர்மெண்ட். அது என்ன தண்டனை தான், 1500 ரூபா ஃபைன், பயங்கரமான தண்டனை. இதே நம்ம டிடிஎஃப் வாசன் பண்ணியிருந்தார் அப்படின்னாக்கா லைசன்ஸ் முடக்கியிருப்பாங்க, 10 வருஷத்துக்கு பேன் பண்ணியிருப்பாங்க, அவரை தூக்கி உள்ள உட்கார வச்சு மாவு கட்டு போட்டு அமைச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, இப்போ யாரெல்லாம் திமுகவுக்கு அகைன்ஸ்டாக வராங்களோ அவங்களெல்லாம் வந்து ஒரு மாதிரி டீல் பண்ணும் திமுக. திமுகவுக்கு ஆதரவாக இருக்கவங்க என்ன தப்புனாலும் மன்னிச்சு விட்டுருவாங்க. அப்படி ஒரு ஒரு இதுவாக பாருங்கள், நீங்கள் இந்த பப்ஜி மதன் தெரியும்ல உங்களுக்கு, இந்த பப்ஜி மதன் வந்து என்ன பண்ணார், ஆபாச வார்த்தை பேசினார், தப்பு, சரி நான் ஒத்துக்கிறேன் தப்பு, பேசக்கூடாது, ஏன்னா அது வந்து அவர் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறதால அவரை பார்த்து எல்லாம் கெட்டு போவாங்கன்னு சொல்கிறீங்க, எல்லாம் கரெக்ட். இந்த ஃப்ளிப்னு ஒரு சேனல் இருக்குது தெரியுமா, அது மூவி ரிவ்யூ பண்ணுவாங்க, அவன் எவ்வளோ கேவலமாக பேசுவான் தெரியுமா, அவங்களை இது வரைக்கும் என்ன நீங்கள் பண்ணீங்க, என்ன அவங்க மேலே வழக்கு போட்டீங்க, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் மறைமுகமாக. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் விட்டு வச்சிருக்கு, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும், இவன் மத பப்ஜி மதன் பேசுனது தப்பு அப்படின்னாக்கா அந்த ஃப்ளிப் சேனல் பேசுகிறதும் தப்பு தானே, அவன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. சரி இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிரு. அடுத்து இந்த இது எடுத்துக்கோங்க, நம்ம பிரியாணி மேன் எடுத்துக்கோங்க. பிரியாணி மேனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணார், அவர் லைவ்ல தூக்க மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு போனாப்புல, சரி ஓகே அது தப்பு, தப்பான உதாரணம், அதை பண்ணக்கூடாது, சமூகத்தில் வந்து அது ஒரு தவறான உதாரணம் ஆயிரும், நீ வந்து இந்த மாதிரி பண்ற அப்படின்னு. அதுக்கு உள்நோக்கம் என்ன, நான் கேட்குற கேள்வி, இந்த செம்மொழி பூங்காவை போயிட்டு அவன் ரொம்ப இழிவுபடுத்தி பேசினான்றதால எப்படா வாய்ப்பு கிடைக்கும் தூக்கி உட்கார வச்சீங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, இந்த டைலர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான் அதிகமாக பேசப்பட்டு நிறைய அவனுக்கு கண்டனம் வந்துச்சு. அந்த டைலர் அக்கா அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஆளுங்கட்சியோட கவுன்சிலர். அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்டெரக்டாக ப்ரெஷரை கொடுத்து எதில் மாட்டுவானா இல்லை தூக்கி வச்சு குறிவரும் உரிப்பாங்க, அது மாதிரி உரிச்சாங்க. அதே தான் டிடிஎஃப் வாசனுக்கும், டிடிஎஃப் வாசன் வந்து சீமானுக்கு ஆதரவு அப்படின்னு சொன்ன அந்த ஒரே காரணத்தால் எது பண்ணாலும் தப்பு, இந்த டிடிஎஃப் எது பண்ணாலும் தப்பு, டிடிஎஃப் நாங்கள் புழைக்க விட மாட்டோம், வாழ விட மாட்டோம், இதையே வந்து வேற யாராவது பண்ணியிருந்தா, நீங்கள் இர்ஃபானே எடுத்துக்கோங்களேன், இர்ஃபான் எது பண்ணாலும் சரி, இர்ஃபான் வந்து பார்த்தீங்கன்னா காரை எடுத்து இடிச்சு ஒரு ஆளை சாவடிச்சாலும் சரி, இதே அவன் காஞ்சிபுரத்தில் வண்டியை யாரும் டிடிஎஃப் வேகமாக ஓட்டு போய் அவனுக்கு தான் அடிபட்டுச்சு, அவன் யாரையும் ஏற்றி கொள்ளலை, அதுக்கு அவனை தூக்கி உள்ளே வச்சுட்டீங்க, இவன் ஆளை ஏற்றி கொண்டான், அதுக்கு வந்து நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, விட்டுட்டீங்க அப்படியே. அடுத்து ஜெண்டர் ரிவீல் பண்ணான், அதுக்கும் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, கேட்டால் மன்னிப்பு கேட்டான், விட்டுட்டோம் அப்படின்னீங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து தொப்புள் கொடி அறத்தை விளையாண்டுட்டு இருக்கிறான், இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்க, அதாவது செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஒரு மாத்திரை போடுறதுலேயே டாக்டர் வந்து நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு. இப்படி இருக்க தருணத்தில் நீ போயிட்டு தொப்புள் கொடி அறத்தை விளையாடுறிய, நீ கட் பண்ணுற அந்த கத்த
கத்திரிக்கோள் உன் கையை விட்டு கட் பண்ணி அந்த குழந்தை மேலேயோ இல்லை தாயிலையோ பட்டுச்சுன்னா நீ பொறுப்பேற்றுப்பியா நான் கேட்குறேன். அவர் ட்ரெஸ் கோட்லேருந்து எதுவுமே அங்கே ப்ராப்பராக கிடையாது. எப்படி ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பணம் கொடுத்தா என்ன வேணால் பண்ணலாமா? முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்கணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலும் இதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ நடக்கும்போது மா சுப்ரமணியம் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னா அவர் தரப்பு நாங்கள் விளக்கம் கேட்டுருக்கோன்றது தான் அவர் முதல்ல சொன்னார். இன்றைக்கி அதை அப்படியே மறுக்கிறாங்க. அவர் தரப்பு நாங்கள் விளக்கம் கேட்டுருக்கோம், இது விளக்கம் கேட்பீங்களா, விளக்கம் என்னங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல போய் அவனை பிடிச்சிட்டு வந்து அப்புறமா தான் பண்ணணும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பீச்சில் ஒருத்த வந்து குடிச்சிட்டு ரகலை பண்ணிட்டு இருந்தான். அவனை என்ன பண்ணீங்க நீங்கள்? சரி பேசதெல்லாம் விட்டீங்க, பீட்டு போலீஸ் கிட்ட தான் பேசினேன். மறுநாள் எப்படி மீடியாவெல்லாம் கூப்பிட்டு போய் பாரு நாங்கள் பாரு சிங்கம் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அவர் இருக்க இடத்துல அடித்து உடச்சி ஃபுல்லாக நீங்கள் வந்து வீடியோ கவரேஜோடு அவரை இழுத்துட்டு வரீங்க. ஏன் ஒரு சாமானிய மக்கள் அவன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணான். என்ன வார்த்தை யூஸ் பண்ணான்? உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான். அதனால் நீங்கள் கோவம் அடைஞ்சு என்ன பண்ணீங்க? அவன் எனக்கு யாரே தெரியாது, அவனை தூக்கி வெளுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளுத்து விட்டீங்க. பரவாயில்ல, இப்போ அடுத்து வீடியோ எடுத்து அவனே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பண்ணீங்க. இதெல்லாம் வந்து போலீஸோட ஒரு ஹீரோயிசம் அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ உதயநிதியை தெரியாத ஒருத்தரை வந்து நீங்கள் பிடிச்சி வெளுத்தீங்க. உதயநிதியை தெரியும்னு இரஃபான்ன்ற இத்தனை பேர் சமூக வலைதளத்தில் போட்டுட்ருக்காங்கல்ல, இரஃபானுக்கு வந்து உதயநிதியோட ஆதரவு இருக்குன்றாங்களே, அப்போ இல்லைன்றத நிரூபிக்கணுமா இல்லையா? அப்படி நீங்கள் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னாக்கா அப்போ உண்மையில் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க தானே அர்த்தம். நியாயமாக நான் கேட்குறேன்னா இல்லையா சொல்லுங்கள். இப்போ வந்து ஜப்பானில் தப்பிச்சு போயிட்டாப்புல, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் இருந்தார், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் தீவிரவாதியை நம்ம விஜயகாந்த் அரெஸ்ட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஏர்போர்ட் வாசலில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. குண்டு வச்சாரு, என்ன பண்ணார் அவர், ஒரு அரசு பள்ளியில் போய் பேசினாப்புல, அது வந்து இந்த திமுக அகைன்ஸ்டாக அவர் பண்ணிட்டாருன்ற அந்த ஒரு காரணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கே வந்து சமூகத்தில் நிறைய கண்டனங்கள் தெரிவித்தாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க, அது வேறு. அந்த கருத்துக்குள்ளே நான் போக முடியல. இப்போ அவரை கைது பண்ணினீங்க, இரஃபான் உங்களால் அந்த மாதிரி கைது பண்ண முடியுமா? சம்போ சிந்தியில் கைது பண்ணிங்களா இது வரைக்கும் நீங்கள்? அதாவது உங்களால் யாரெல்லாம் வந்து இந்த சாமானிய மக்கள் இந்த எவன்லாம் வந்து வாய்ஸ் எத்த பூச்சோ அவனெல்லாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, ஆனால் வந்து இந்த ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கவன் பணம் வச்சிருக்கவன் அவனெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது இன்னொரு பேச்சு வேறு போயிட்டு இருக்கு, நம்ம இரஃபான் தான் வந்து திமுகவோட பினாமின் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன நடந்துன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து சுற்றுப்பயணம் வர போயிட்டு வரல, நெப்போலியன் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரவில்ல, அது வேறு என்ன கதைன்றது தெரியல. இப்போ இரஃபானுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க நான் சொல்கிறேன் பாருங்க. அதிகபட்ச தண்டனை கொடுப்பாங்க, வந்தாருனாக்கா 3000 ஃபைன் போடுவாங்க, அவருக்கு இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா அவர் வந்து திருத்திட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்து தொப்புள் கூடிய கையை கால கட் பண்ணுற ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு இருப்பார். நடக்குதா இல்லையான்னு பாருங்க நீங்கள். ஸோ இது என்னன்னா நல்லாவே தெரியுது இந்த ஆட்சி எப்படி இருக்குது, இது வந்து யாருக்கான ஆட்சின்றது நல்லாவே தெரியுது. ரொம்ப ஒரு கேவலமான ஒரு அவலமான ஒரு செயல் இதெல்லாம் உண்மையிலேயே. இதை பார்க்கும்போது நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன், இப்போ இந்த ரெண்டு நாளாக வந்து சோஷியல் மீடியா ஃபயராக போனதால தான் வந்து மா சுப்ரமணியம் வந்து பேட்டி கொடுத்து இந்த அளவுக்கு பேசுகிறாரு கொள்றாரு எல்லாமே பண்ணுறாங்களே தவிர, இல்லைனாக்கா இதையும் அப்படியே விட்டுருப்பாங்க. இரஃபான் தானே நம்ம பையன் போவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு கத்திரிக்கோளை கொடு, இன்னும் ரெண்டு வெட்டு வெட்டுவாருன்னு சொல்லிட்டு கொடுத்து அமைச்சிருப்பாங்க. ரொம்ப தப்பு, இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் உடனே கேட்குறேன், வழக்கமாக எந்த ஒரு தப்பு நடந்தாலும் எது நடந்தாலும் அந்த உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொந்தளிப்பாங்க, விடவே மாட்டாங்க. சரியா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு வாங்க. ஆனால் இப்போ இரஃபான் பண்ணதுக்கு ஒருத்தன் ஒரு வாயை திறக்கல. ஏன்னா இரஃபான் வந்து எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, அதனால் பண்ண மாட்டாங்க. இதே சீமானோ சவுக்கோ சாட்டையோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா விட்டுருக்க மாட்டாங்க. கையை கொண்டு வந்து கேமரா உண்டை நீட்டி நீட்டி பேசியிருப்பானுங்க அவனுங்க, இந்த மாதிரி லூசு பயலுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருக்கானுங்க. அவனுங்க போடுற கருத்தை தான் நம்ம பார்க்குறோம், அவனுங்க சொல்கிறதான் சரின்னு பார்க்குறோம். இப்போ நான் அதே தான் கேட்குறேன், இப்போ வந்து பப்ஜி மதன் எடுத்துக்கோ, பிரியாணி மன் எடுத்துக்கோ, டிடிஎஃப் எடுத்துக்கோ, மகாவிஷ்ணு எடுத்துக்கோ, இந்த 2021 ராணிப்பேட்டில் நடந்த அந்த இன்சிடென்ட் எடுத்துக்கோ, இதெல்லாத்தையும் நீ பாரு, இரஃபான் பண்ண விஷயங்கள் எல்லாம் பாரு, இதெல்லாம் தப்பு சமூகத்துக்கு வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடும் அப்படின்னும் போது அப்போ இது மட்டும் கரெக்டான எக்ஸாம்பிளா? அப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது வரைக்கும்? அதே என்னோட ஒரே கேள்வி, இதுக்கு ஏன் உடன்பிறப்புகள் வாயை திறக்கல? இதுதான் ரெண்டாவது கேள்வி. திமுக அரசு எந்த அளவுக்கு கேவலமாக நடக்குதுன்றது இதை வச்சு நான் சொல்கிறேன் அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலில் வீடியோ போய் எடுக்கிறாங்க, டாக்டரே கத்திரிக்கோள் கொடுத்து கட் பண்ண சொல்கிறாங்க, அந்த டாக்டருக்கும் அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அதுக்கான பேமெண்ட் வாங்கிப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரியா அதுக்கு ஒரு பேமெண்ட்டு, இங்கே வந்து இத்தனை பேர் நிற்கணும் அதுக்கு ஒரு பேமெண்ட்டு, ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ பேமெண்ட், பெட் சார்ஜ் இவ்வளோ பேமெண்ட், வீடியோ கவரேஜுக்கு இவ்வளோ பேமெண்ட்டு, கூட அசிஸ்டன்ட் வந்து அவனுக்கு இவ்வளோ பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு பேக்கேஜை போட்டு கொடுத்துருப்பாங்க. இவருக்கு பிரச்சனை கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் நம்பர் 1 போயிட்டு இருந்துச்சு ரெண்டு நாள் முடி வரைக்கும். அவரே அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் போட்டிருந்தார் ட்ரெண்டிங் நம்பர் 1 சொல்லிட்டு, அந்த அளவுக்கு வரும், அந்த அளவுக்கு எனக்கு பேமெண்ட் வந்துடும், அதுலேருந்து கால் வயசு தானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப தப்பு. இது வந்து மருத்துவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு உதாரணம் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அப்போ எதை வேணாலும் மருத்துவம் ஆக்கிடலாமா? ஏதாவது நம்ம மெர்சல் படத்தில் சொன்னார்ல விஜய், இந்த மாதிரி வந்து மருத்துவத்தை வியாபாரமாக்காதுன்னு, அந்த மாதிரி இதுவும் ஒரு ஊழல், இதுவும் ஒரு வியாபாரம் தான் உண்மையிலேயே. அந்த மாதிரி பண்ணவே கூடாது உண்மையிலேயே. இப்போ இந்த மாதிரி வீடியோலாம் நீ எடுத்து போறீங்க, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ நீ எடுத்து போடுவியா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இரஃபான் பொறுத்த வரைக்கும் வியூஸ் வேணும்னா எதை வேணாலும் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நான் ஃபியூச்சரில் அது கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து இப்போ இதில் இவ்வளோ கான்ஷியஸாக ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ தான், இரஃபானோட ஃபர்ஸ்ட் நைட் வீடியோவே கூட எடுத்து போட்டாலும் போட்டுருவாப்புல, எப்படியும் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருப்பாப்புல, அது எப்போல்லாம் வந்து தொய்வடையுதோ அந்த வியூஸ் எப்போ குறையுதோ அப்போ பட்டுன்னு தட்டி விடுவாப்புல. அதை இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு ஃபுல்லாகவே, எப்போல்லாம் வியூஸ் குறையுதோ அப்போல்லாம் அதை ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காப்புல. இது எப்படின்னா இப்போ உன்னோட அந்தரங்கத்தை நீ போடுறது தப்புன்றது உனக்கு தெரியுது, அதை போடக்கூடாது வேணாம். இது வந்து
எனக்கு பாதிக்கும் அப்படின்றதால நீ அதை போடலை. ஓகே, இப்போ சமூகத்தை பாதிக்கும்ன்ற ஒரு விஷயம், இந்த தொப்புள் கொடி அறக்கிறது, ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது, இதெல்லாம் சட்டப்படி தப்புன்றது உனக்கு தெரியும். தெரிஞ்சு இருந்தும் நீ ஏன் அதை போடுறப்போ? அப்போ வந்து சமூகம் என்னாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட தான் பவர் இருக்குல்ல, பார்த்துக்கலான்ற அந்த ஒரு தைரியமா அப்படின்ற அந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் ரொம்ப 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 தப்பு. அவங்க ஒய்ஃப் இதெல்லாம் பார்த்தா அவர் எதுவும் கண்டிக்க மாட்டாங்களா இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு? காசு வேணும், என்ன பண்ணுறது, காசு மேலே காசு. அது மாதிரி அவங்க வந்து பணம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, சரியா? இப்போ ஒரு வீடு ஒன்று நல்லா ஆடம்பரமாக கட்டியிருக்காங்க, அடுத்து இன்னொரு வீடு கட்டணும், அது என்னமா பண்ணலான்னா நான் வீடியோ எடுப்பேன் அமைதியாக கிடக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன வேணா வீடியோ. இப்போ நீங்கள் வீட்டில் விளாக் எடுக்கிறீங்க, வெளியில் போய் எடுக்கிறீங்க, அதெல்லாம் ஃபன், அதெல்லாம் விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட பர்சனல் சமூகத்துக்கு எடுக்கிற மாதிரி வீடியோ அதெல்லாம் போடுறது ரொம்ப தவறு. அதை வந்து வீட்டில் இருக்கவங்க கண்டிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல, ஏன்னா அவர் பிளட்லேயே ஊறி போச்சு. இப்போ அது ஊர்னது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ளே வந்து தெரிஞ்சு போச்சு, நமக்கு செல்வாக்கு இருக்குது, நம்மளை யார் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை யாருன்னா கேட்டாங்கன்னா உதயம் என்ன இருக்காப்ல பார்த்து பார்ப்பல அப்படின்ட்டு அந்த ஒரு தைரியம் வந்துருச்சு. அதை முதல்ல உடைக்கணும், முதல்ல அதுக்கு அரசாங்கம் சத்தியமாக நடவடிக்கை எடுக்காது, பார்க்கலாம் என்ன நடக்குது. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, இந்த ஜப்பானில் இருக்காப்புல, ஜப்பான்லேருந்து ஆன்டிசெப்டிக் பெயிலெலாம் வாங்கிட்டு தான் வருவாப்பில். இந்த ஆன்டிசெப்டிக் பெயில் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அட்வொகேட் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவருக்கு ஏபி வாங்கணும், அப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போயிட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா யார்? போலீஸ் தரப்பு வக்கீல், அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். அது யாரோட கையில் இருக்குது? இந்த திமுக கையில் இருக்குது, அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க. சார் கொடுங்க சார், கொடுங்க சார், ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கொடுங்க சார், எந்த ஒரு வழக்கம் அவர் மேலே போட முடியாத அளவுக்கு ஒரு பெயிலை கொடுங்க சார், அவங்களே சொல்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதனால் ஜாலியாக ஜப்பான்லேருந்து வருவாப்பில் அவர் வீடியோ கவரேஜோடு வரவேற்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். அதே மாதிரி அவர் இர்ஃபான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இது வந்து இப்போ நெப்போலியன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா? இல்லை, இது எல்லாமே எல்லாருமே வந்து பினாமிங்க தானே, அவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க? நீ என்ன வேணால் பண்ணுற தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. உண்மையிலே ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களே சொல்லியிருப்பாங்க, டே நீ எங்கள் பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்கடா, கொஞ்சம் அமைதியாக இருடா, சேட்டையை கொஞ்சம் வாழை சுற்றி விடான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் அடங்க மாட்டார். இவர் எப்படின்னா அந்த குசும்பு, இந்த வீட்டோட கலா குட்டினவங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்தனை பண்ணி சுற்றிட்டு இருக்காப்புல நம்ம இர்ஃபான். ரொம்ப தப்பு, அதை பண்ணக்கூடாது, சமூகத்துக்கு வந்து ஒரு தவறான ஒரு உதாரணம் ஆகிடும். இதை வந்து உண்மையிலே அரசாங்கம் உண்மையில் நல்ல வழியில் நடக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக கண்டிக்கணும், அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவரோட சேனலில் முடக்கணும், அதிகபட்ச தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அடுத்தவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அவனுக்கு தெரியும். இதை நீ அப்படியே விட்டு அவர் ஜஸ்ட் ஃபைன் போட்டோம், அவருக்கு வந்து நாங்கள் பாஞ்சால் காவலில் வச்சோம், அவர்கிட்ட நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோன்றது விளக்கெண்ணத்தனமான ஒரு பதில் அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லை, இது உதயநிதி பார்த்து ரசிப்பாரா? ஏன்னா இப்போ அவர் துணை முதல்வராக இருக்காரு, அவரை சுற்றி தான் எல்லாருமே வந்து இப்போ கேள்வியை வைக்கிறாங்க, இதை அவர் ரசிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதை அவர் ரசிப்பார், உதயநிதி அவர்கள் வந்து இந்த ஒரு செயலை ரசிப்பாரா அப்படின்றத தாண்டி, உதயநிதி அவர்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் இவர் பண்ணியிருப்பாருன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா, அண்ணே ஒரு 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 ரிப்பன் கட்டிங் ஒன்று போகிறண்ணே அப்படின்னு இருப்பாப்புல, தெரியல தம்பி கத்திரிக்கோள்னா எங்கள் ஆஃபீஸ் வந்து அமுச்சு விட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பாப்புல, அதெல்லாம் வேணாம், கத்திரிக்கோள் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் அதெல்லாம் அண்ணே இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன், இப்போ வெட்டு போ, நல்லா வெட்டு, நாலு வெட்டு நறுக்கு நறுக்குன்னு வெட்டு போ அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாப்புல. அப்படி தான் தெரியுது. ஏன்னா உதயநிதி பேரை ஒருத்தன் சொன்னான் பீச்சில் அப்படின்னு ஒன்று, மறுநாள் காலையில் அவனை சிங்கம் சூர்யா எப்படி ட்ரக் டீலர் டேனி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தூக்கி வந்து வச்சு அவனை குமுறு குமுறுனு குமுறுனீங்க, அவனும் கதற கதறு கதறனா, சரியா? இப்போ உண்மையிலேயே சமூக வலைதளத்தில் இவருக்கு இன்டெரக்டாக வந்து டைரெக்டாகவே உதயநிதி அவர்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இந்த சமயத்தில் அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தவறு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த டைமில் யூஸ் பண்ணாமல் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்கன்னு அப்படியே மாசு பண்ணிட்டு ஒப்படைச்சிட்டு போயிடணும். உண்மையிலேயே இர்ஃபான் ஒரு இஸ்லாமியர், அதனால் அவருக்கு எதிராக வந்து சங்கிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்றாங்க. தவறு யார் செஞ்சாலும் தவறு தாங்க. ஏங்க, நமக்கெல்லாம் முஸ்லீம் ஃப்ரெண்டு இல்லையா? நம்ம வந்து இந்த எதுனா இந்த அரசியல்வாதிங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு காரணமாக்குவாங்க. யார் இந்த நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த கொத்தடிமைகள் சொல்லிட்டு உடன்பிறப்புகள், அவனுங்க தான் என்ன பண்ணுவானாக்கா, இது ஒரு கேஸ் ஆக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இஸ்லாமியர் அப்படின்னு ஒரு ஒரு மத திணிப்பு ஒன்று பண்ணுவானுங்க. ஏன்னா கை வைக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க, இவங்களை கை வச்சாக்கா தேடி தேடி இஸ்லாமியர்களாக பார்த்து இவங்க தாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்படின்லாம் சங்கி பட்டம் கொடுத்துருவானுங்க அப்படின்னு பண்ணுவானுங்க. தப்பு யார் பண்ணாலும் தப்பு, அது கிறிஸ்துவன் இருந்தாலும் சரி, முஸ்லீமாக சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, தப்பு தப்பு. இதுக்குள்ளே மதத்தை கொண்டு வராதிங்க. அவன் செஞ்ச செயல் ரொம்ப தப்பு, அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். அது எங்கே இருந்தாலும் சரி, அது இங்கேனாலும் சரி, சவுதியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு. ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.